வெல்கம் டு பிரணவ் சமையல். இன்னைக்கு கேரட் ஹல்வா பண்ண போறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டேன், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகணும். இப்போ கேரட் எடுத்திருக்கேன், இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட் வந்து லைட் எல்லோ கலர்ல மாறணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப பாலை ஊத்தி வேக வச்சுக்கலாம். நான் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கேன். காய்ச்சின பால், கேரட் நல்லா வெந்து வரணும். இப்ப மூடி போட்டு கேரட் வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இது வந்து நான் இன்னைக்கு சுகர் யூஸ் பண்ணல, ஜாகிரி பண்ண போறேன். வெல்லத்தை வச்சு பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நான் வெல்லம் வந்து இப்போ ஒரு கப்பு நான் கேரட் எடுத்திருக்கேன். அந்த ஒரு கப் கேரட்க்கு அவங்கவுங்க டேஸ்ட் படி ஒரு ஹாஃப் கப்பு இல்ல கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கால் கப் தான் எடுத்திருக்கேன். அந்த கப்ல தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி வச்சுக்க போறோம். கரைச்சி வடிகட்டி இதுல சேர்த்துக்கலாம். கேரட்லயே ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால கொஞ்சமா சேர்த்தா போதும் வெல்லம். அவங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம், வெல்லத்தோட அளவுல வந்து மாத்திக்கலாம். இதுல ஏலக்காய் வந்து நசுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வெந்துட்டு இருக்கு. கேரட் நல்லா மசிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ தேவையான முந்திரி பருப்பை நெய்ல வறுத்து வச்சுக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகலாம். முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி லைட் ப்ரௌன் வரும்போது திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்தோன்னா கருகலின மாதிரி ஆயிடும், அதனால லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும்போது திராட்சையை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு திராட்சை நிறைய சேர்த்துக்க போறேன், அதனால முந்திரிய வந்து கம்மியா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து முந்திரி நிறைய வேணும்னா நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சை இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். உப்பி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, நான் எடுத்துடுறேன். பால் நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நான் வெல்லத்தை நல்லா பாகா காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த பாகை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் வடிகட்டி வச்சிருக்கேன், பாத்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். மீதி வெல்லத்தை ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, ரொம்ப ஸ்வீட் ஆயிடுச்சுன்னா தகட்டுற மாதிரி ஆயிடும். அதனால ஸ்வீட் போதுமானு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில வெல்லம் வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கும், சில வெல்லம் ஸ்வீட் கம்மியா இருக்கும், அதனாலதான் சொல்றேன். நம்ம இதுல வந்து உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்ல, வெல்லத்திலே உப்பு இருக்கும். சில நேரத்துல பால் வந்து ரொம்ப நம்மளுக்கு ட்ரை ஆகாம இருந்துச்சுன்னா வெல்லம் ஊத்தினோடனே திரையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க பாத்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லாவே ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆனதும் நம்ம வறுத்து வச்ச முந்திரிய சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல முந்திரி சேர்த்துக்கலாம்.
நெய் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல. ஏன்னா ஆறும்போது நம்மளுக்கு நல்லா கெட்டியாயிடும். அதனால இந்த ஒரு பதத்துல நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தளர்ந்தே இருக்கும், போக போக ரொம்ப கெட்டியாகாது. கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கேரட் அல்வா நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோட சேனலை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.